எல்லாரும் உங்களை சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு யாராச்சும் சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்க என்ன சும்மாவே இருக்கிறீங்க? அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஏகே பேசுறேன். ஓகே, இந்த நாள் எல்லாத்துக்கும் ஒரு இனிய நாள் அமையட்டும். இன்னைக்கு டெய்லியுமே யாராச்சும் உங்களை வந்து என்னடா வீட்லயே சும்மா இருக்க சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்க சொல்ற மாதிரியா நீங்க இருக்கிறீங்க? இல்ல, உங்களை யாரையும் வந்து தப்பா எதுவும் நான் சொல்ல வரல. மேபி எல்லாருமே நமக்கே தெரியாம ஒரு விஷயத்தும் ஐ மீன் ஒரு விஷயத்த புதுசு புதுசா கத்துக்கிட்டுதாங்க இருக்கிறான். இப்ப ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சாதாரணமா மொபைல் பாக்குறீங்க. மொபைல் என்ன, ஒரு வந்து இப்படி சொல்ல இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்க, இல்ல ஒரு போஸ்டர் பாக்குறீங்க. அதை பார்க்கும்போது அந்த எடுத்த ஒரு போட்டோ எப்படி எடுத்திருக்கிறாங்க, ஒரு அழகா இருக்கு, அந்த அழகை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த லைட்டிங் போட்டிருக்காங்க. இல்ல ஒரு வந்து இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்க, இல்ல ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, அதனால எந்தெந்த மாதிரி இது பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு புது புது விஷயத்த கத்துக்கிறீங்க. ஜஸ்ட் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு பப்ஜி கேம் சின்ன பசங்க விளையாடுறாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அவங்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் ரெண்டுமே பண்ணல சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னா யோசிக்கிறீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு நாள் வந்து நீங்க ஒருத்தருக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது அவங்க லிசன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பட் அவங்க லிசன் பண்ணாம நம்ம பேசாதது அப்படியே ஸ்டாப் பண்ண அவங்க வேற ஐ மீன் வேற கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வேற பக்கம் போயிட்டாங்கன்னா அது ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. அதாவது இன்னும் டீட்டெயில சொன்னா, நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போய் ஹாய் சொல்றீங்க, அப்ப அவங்க உங்களை பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டாங்கன்னா அடுத்த நேரம் நீங்க அவங்களுக்கு ஹாய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையான அவங்களே வந்து சொல்லட்டும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் அதை வந்து ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்போவாச்சும் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க்குக்கு போகல வீட்லேயே இருக்கிறீங்க, உங்களை நாலு பேர் நோஸ் கட் பண்ணுறாங்களா? இல்லை, நீங்கள் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இது நான் எல்லாத்தையுமே நான் சொல்ல மாட்டேன், இப்போ நான் வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்காம இறந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. மேபி எல்லாருமே நமக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி யாராச்சும் உண்மையில் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னடா சும்மாவே இருக்க சும்மாவே இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை ப்ரோ நான் வந்து டெய்லியும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி அதை கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து யோசிங்க. ஒன்றும் இல்லைங்க, எவ்வளவோ டைம் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது ஒரு டைம் யோசிங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம், மேபி இதெல்லாம் வந்து ஸ்கூல்லையே வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படியே ரீக்வாலிஃபை பண்ணி சொல்லி. அதே மாதிரி தாங்க, ஒரு டேல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம், ஒருத்தரோட்ட பேசும்போது என்ன நடந்துச்சு, இல்லை நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற போது நமக்கு அப்போ என்ன நடந்துச்சு, இல்லை கேம் விளையாடும் போது என்ன நடந்துச்சு, இல்லை ஸ்டடி படிக்கும் போது என்னாச்சு. இல்லை சாதாரண மொபைல் யூஸ் பண்ணாலும் நம்ம எனக்கு என்னென்ன பார்த்தோம் என்னென்ன லேர்ன் பண்ணிட்டோம், குட் திங்ஸை மட்டும் லேர்ன் பண்ணி இது பண்ணாங்க. இல்லை நான் ஒரு ட்ராவலிங்கில் இருக்குன்னா புது புது விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதுலேருந்து ஒரு இடத்த வந்து ஒரு அட்மாஸ்பியரை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க. எல்லாமே வந்து லேர்னிங் தாங்க, லேர்னிங் ப்ராசஸ் தான் வந்து வேர்ல்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ போல தாங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது வந்து கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாட நான் ஒன்று சொல்லியாகணும், உன்னை யாராச்சும் வந்து சும்மா இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ போட்டு காமிங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் டக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச், பை.